வணக்கம் வணக்கம் வணக்கம். இது சின்னாவின் தில் தில் மனதில் நிகழ்ச்சி. ரெண்டு பெண்கள் பேசிக்கிறாங்க. பெண்கள் பேசிக்கிட்டா நிறைய விஷயங்கள் பேசிப்பாங்க இல்லையா. ஒரு பெண் சொல்றாங்க, எனக்கு என்னமோ தெரியல, ஒண்ணுமே அமைய மாட்டது. நான் எவ்வளவோ முயற்சி எல்லாம் பண்ணி பார்க்கறேன், என் எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆள் கிடைக்க மாட்டானே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இன்னொரு பெண் சொல்றாங்க, அந்த விஷயத்துல ஐ எம் வெரி லக்கி, என்னுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரியே எனக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்க ரொம்ப சோகமாக கேட்குறாங்க, அப்படியா அப்படின்ட்டு. ஆமாம், நேற்று அவர் என்னை டின்னருக்கு கூட்டிட்டு போனாரு அப்படின்னு சொன்னோன்னே இவங்களுக்கு ஒரே மகிழ்ச்சி. அதே நேரத்தில் வெளியே காட்டக்கூடாது இல்லையா. அப்படியா, என்ன நடந்தது சொல்லு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் பேசணும், ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம், சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் அவர் அந்த ஃபோர் லிட்டில் வேர்ட்ஸ் அதை சொல்லிட்டார் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. உடனே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஃபோர் லிட்டில் வேர்ட்ஸா, வில் யூ மேரி மீங்கிற அந்த ஃபோர் லிட்டில் வேர்ட்ஸா, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்குவியா அப்படின்னு கேட்குற அந்த கேள்வியா அப்படின்னு கேட்ட உடனே இவங்க சொல்கிறாங்க, நோ அப்படிலாம் இல்லையே, அவர் நான் காசு கொடுக்க போனேன். உடனே அவர் சொன்னார், புட் யோர் மணி பேக், அதுவும் நாலு வேர்ட்ஸ் தானே, புட் யோர் மணி பேக் அப்படின்னு சொன்னார். உடனே என் முடிவு பண்ணிட்டேன், வாழ்நாள் முழுதும் என் பணத்தை எடுக்காமலேயே என்னை வச்சு காப்பாற்றக்கூடிய தகுதி உள்ள ஒரே மனிதன் இவர் தான், இவர் தான் எனக்கு ஏற்ற ஜோடி அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னாங்க. காசு பணம் என்னெல்லாம் செய்யுது பாருங்க, எப்படிலாம் பேசுது பாருங்க. அதாவது என் பணம் அது என் பணம், உன் பணம் அதுவும் என் பணம். ஒன் பெப்சி ப்ளீஸ். ஒரு ஆபரேஷன் தியேட்டருக்கு வீல் சேர்ல வச்சு ஒருத்தர் தள்ளிட்டு போறாங்க, நர்ஸ் ஒருத்தங்க தள்ளிட்டு போறாங்க. ஆனா அவரு ஓட அழுகுறார், இந்த நர்ஸுக்கு பொறுக்க முடியல. இப்ப ஏங்க அழுவுறீங்க, என்ன நடந்தது, ஏன் அழுவுறீங்க, இது ஒரு சின்ன ஆப்ரேஷன் தானே, எதுக்காக அழுவுறீங்க அப்படின்னு கேட்டோன்னு அவர் சொல்கிறார், உங்களுக்கு புரியாது, வார்டில் என்ன நடந்தது தெரியுமா, வார்டில் என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவங்க சொல்கிறாங்க, என்ன நடந்தது, அங்கேருந்து நர்ஸ் சொல்கிறாங்க, இது ஒரு சின்ன ஆப்ரேஷன் தானே, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன் பார்த்துக்கிறேன், டோன்ட் டு வரிங்கிறாங்க. உடனே அந்த நர்ஸ் சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கட்டுமே அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க, அதுக்கு ஏன் அழுவுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் சொல்கிறார், அந்த நர்ஸ் என்கிட்டயா சொன்னாங்க, இந்த ஆப்ரேஷனை செய்ய போகிற அந்த டாக்டரை பார்த்து சொல்கிறாங்க, இது ஒரு சின்ன ஆப்ரேஷன் தானே, ஏங்க கவலைப்படுறீங்க, நான் இருக்கிறேன், அவர் ஆப்ரேஷன் செஞ்சால் என் கதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழுகிறார். இந்த டாக்டருக்கு தான் முதல் ஆப்ரேஷன் போனார். இப்போ எப்படி இருக்கு? அதே மாதிரி தான் இருக்கு. இது எத்தனை சொல்லுங்க? ஒன்று. இல்லை நான் ரெண்டு பேரில் காட்ட, நீங்கள் ஒன்றுன்னு சொல்கிறீங்க. எனக்கு எல்லாமே பாதியாக தான் தெரியுது சிஸ்டர். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வலது கல்ல ஆபரேஷன் பண்ணிருக்கு. ஆ, ஆபரேஷன் பண்ணிட்டீங்களா? நான் விஷம் குடிச்சு வயித்த வழியில வந்து அட்மிட் ஆனேன், எனக்கு ஏன் நர்ஸ் வலது கல்ல ஆபரேஷன் பண்ணி விட்டீங்க? நீங்க நர்ஸ் கண்ணு சரியா தெரியலன்னு ஆஸ்பத்திரிக்கு வந்தா வயித்துல ஆபரேஷன் பண்ணிட்டீல. சாரி சார், ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு, ஆபரேஷனை மாத்தி பண்ணிட்டா டாக்டர். இந்த சின்ன தப்பு, சப்போஸ் அந்த ஆள் குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷனுக்காக வந்து அட்மிட் ஆயிருந்தா என் கதி என்ன ஆயிருக்கும்? யாரு அந்த டாக்டர்? பேராண்டி, பேராண்டி. ஏய் டாக்டர், எங்க அங்க அங்க ஒழுங்கா சாப்பிடு, இல்ல அந்த ஒத்த கண்ண கிட்ட புடிச்சு குடுத்துருவேன். அசிங்கமா போச்சே. அதுக்கே வாயில குத்துற, தெர்மாமீட்டர் உள்ள போச்சு, காலையில டாய்லெட்ல வரும், போய் எடுத்துக்கோ. டாக்டர், 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 டாக்டர் ராஜு, MBBS, FRCS, லண்டன். எஸ், வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? ஏன் ஐல தான் ஆல்ரெடி டு பண்ணிட்டீங்களே டாக்டர்,
ஏன் டாக்டர் வைத்த வழின்னு அட்மிட் ஆன எனக்கு வலது கண்ணில் ஆபரேஷன் பண்ணீங்க? டாக்டர் டாக்டர் நீங்க பிளஸ் டூல பாஸ் பண்ணிட்டீங்க, நம்பர் பேப்பர் வந்துருக்கு பாருங்க. டாக்டர் நான் ஸ்வீட் வாங்கிட்டு வந்துறேன். ஏன் டாக்டர் நீங்க இப்பதான் பிளஸ் டூவே பாஸ் பண்றீங்களா? சாரி, இந்த விஷயத்த வெளியில சொல்லிடாத. நான் ஒரு பைய வச்சு அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி நீ ஒரு ஐய வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. டாக்டர் நீங்க ஒரே ஒரு காலை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமா? ஏன் கேக்குற? சும்மாதான் கேட்டேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? கோர்ட்ல ஒரு கேஸ் நடக்குது, குற்றவாளி மேல குற்ற பத்திரிக்கை வாசிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நீங்க ஒரு சுத்தியல் ஹேமர் இருக்கு இல்லையா, அந்த ஹேமரை பயன்படுத்தி உங்க மனைவியை அடிச்சே கொண்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் வந்து ஏஞ்சி நின்று கத்துறார், கெட்ட வார்த்தையில் அந்த குற்றவாளியை திட்டுறார். டேய் முட்டாள், அறிவு கெட்டவனே அப்படின்லாம் திட்டுறார். உடனே இந்த நீதிபதிக்கு கோவம் வந்துருச்சு. சைலன்ஸ் சைலன்ஸ் அப்படின்னு சொல்கிறார். இங்கே யாரும் சத்தம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொசீட் அப்படின்னோடனே மறுபடியும் அந்த குற்றப்பத்திரிகையை படிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அதே ஹேமர் அதே சுத்தியலை வச்சு உங்களோட மாமியார் அவங்களையும் தலையில் அடிச்சே நீங்க கொண்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோட மறுபடியும் அதே ஆள், அந்த கூட்டத்தில் அந்த ஆள் மறுபடியும் கத்துறாரு, முட்டாள் அறிவு கெட்டவனே என்ன ஏமாத்தினா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. உடனே நீதிபதிக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. இங்க பாருங்க, இன்னும் ஒரு சத்தம் ஒரு வார்த்தை உங்க வாயிலேருந்து வந்ததுன்னா நான் உங்களை உள்ள தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக கத்துறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. உடனே இவர் சொல்றாரு, யோனர் 15 வருஷமா நான் இவன் வீட்டு பக்கத்தில் இருக்கிறேன், அவனோட நீபர் 15 வருஷமா அவன்கிட்ட நான் கேட்டிருக்கேன், டேய் எனக்கு இந்த ஹேமரை கொஞ்சம் இரவல் கொடுறா, இந்த ஹேமரை இந்த சுத்தியில கொஞ்சம் இரவல் கொடுறா அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்பெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப அதே ஹேமரை பயன்படுத்தி ரெண்டு கொலை பண்ணியிருக்கான், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி மறுபடியும் திட்டுறான். இந்த வீடுகளில் என்னங்க நடக்குது, மனைவிமார்கள் என்னதான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க? தண்ணி குடி. மம்மி எனக்கு இந்த டவுட்டை கொஞ்சம் கிளியர் பண்ணித்தாயே. ஆமா, நான் சீரியல் பார்க்கும் போது டவுட்டு கிட்ட எல்லாமே வரும். இதை ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி கிழிக்கிற மாதிரி பொறு, 10 நிமிஷம் கழிச்சு சொல்லி தர. ரொம்ப டச்சிங்கா இருக்குல்ல சனியனே காரோடி. ஆண்கள் ஸ்போர்ட்ஸில் ஈடுபடுறத பற்றி பிரச்சனையே கிடையாது, ஆண்கள் நிறைய ஸ்போர்ட்ஸ்லாம் ஈடுபடுவாங்க. ஆனால் பெண் மாணவிகள், பெண்கள் ஸ்போர்ட்ஸ்னு வாயை திறந்தாலே போதும் வீட்டில் வேணாம் வேறு எதுலையாவது போய் ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம மாணவிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா சொசைட்டிஸ் பக்கம் போயிடுவாங்க. ஆனால் அடுத்து நம்ம பார்க்க போகிற இந்த மாணவி இருக்காங்களே, அவங்க தானும் ஸ்போர்ட்ஸில் ஈடுபட்டு மற்றவங்களையும் ஈடுபடுத்த ஊக்குவிச்சதுக்காக விருதெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க குடும்பமே அவங்களுக்கு பக்கபலமாக இருக்காங்க, ஆதரவு கொடுத்துக்கிட்டு வர்றாங்க. பாருங்க. ராஜேஸ்வரி இவருக்கு அண்மையில் இளையர் பிரிவுக்கான ஸ்பாட்டிங் சிங்கப்பூர் இன்ஸ்பிரேஷன் அவார்ட் கிடைச்சது. அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன்ட்ட இருந்து அந்த விருதை இவர் வாங்கினார். முதல்ல இந்த விருது ஏன் இவருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கோ வாங்க. பேசிக்கலி நான் நிறைய ஸ்போர்ட்ஸ் விளையாடுவேன், எனக்கு ஸ்போர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே ஸ்போர்ட்ஸ் என் ஃபேமிலி வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க விளையாடுறதுக்கு. நான் மட்டும் விளாட்றது இல்லாமல் என் சுற்றியுள்ளவங்களும் விளையாட தூண்டுறதால தான் இந்த அவார்ட் கொடுத்தாங்க. ஸ்போர்ட்ஸ்னு சொல்லும்போது உங்களுக்கு என்னென்ன ஸ்போர்ட்ஸ்லாம் தெரியும் அல்லது விளையாடுவீங்க? நான் ரொம்ப விரும்பி விளையாடுறது வந்து கிரிக்கெட், நெட்பால், அதுக்கப்புறம் பேட்மிண்டன், டென்னிஸ் விளையாடுவேன். இதெல்லாம் வந்து நான் சின்ன வயசுலேருந்து விளையாடுறது. கிரிக்கெட் வந்து ஒரு 4 வருஷமாக தான் விளையாடுறேன். அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் போவேன். அதுக்கப்புறம் லைக் தெரியும்னா ஃப்ளோபால், சாஃப்ட்பால், வாலிபால், அந்த காமன் கேம்ஸ்லாம் எல்லாம் தெரியும், கற்றுருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து டேபிள் டென்னிஸ் தெரியும், நெட்பால் தெரியும், பாஸ்கெட் பால் தெரியும், பேட்மிண்டன் தெரியும், அப்புறம் ட்ராக் அண்ட் ஃபீல்ட் கேம்ஸ்லேயும் இருக்கிறீங்க. எப்படி ஒருத்தர் வந்து ஒரு ஸ்பாட்டில் தான் கொஞ்சம் நல்லா சிறப்பாக இருப்பாங்க, உங்களுக்கு வந்து வரிசை எல்லா கேம்ஸும் விளையாட தெரியும்னா எப்படி? ஏன்னா நான் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது படிப்பேன், ஆனால் எல்லா ஸ்பாட்லேயும் சேர்ந்துருவேன். ஆக்சுவலி யங்கில் இருந்தால் நான் வந்து சிசிஎஸ்லாம் நிறைய இருக்குல்ல, ப்ரைமரி ஸ்கூலில் வந்து ஸோ ஃப்ரீ, நத்திங் டு டூ, ஸோ எல்லாத்தையும் சேர்ந்து விளையாட வேண்டியது தான். எல்லாத்தையும் விளையாடிட்டு அதுக்கப்புறம் லைக் காம்படிஷன்ஸ் வந்தால் போய் சேருவேன். அதுக்கப்புறம் ஒன்றில் ஜெயிச்சா ஓ ஜெயிச்சாச்சு, இன்னொன்று போய் ஜெயிக்கலான்னு ஒரு 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 மனப்பான்மை இருக்கும்.
ஸோ அது அந்த மாதிரி தான் எல்லாத்துலேயும் லைக் எல்லாத்தையும் விளாட்ணும் ஒரு ஒரு தெரியணும்னு ஒரு ஆசை. லைக் சப்ஜெக்ட்ஸில் எடுக்கிற மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸும் எடுத்துக்கிட்டேன். சரி, சில பேருக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் பக்கம் போயிட்டாங்கன்னு சொன்னால் அப்படியே படிப்பெல்லாம் வந்து காணா போயிட்டோம், புக்கெல்லாம் பார்த்தா உடனே தூக்கம் வரும். எங்கள் அப்பா வந்து நான் படிப்பில் நல்லா செஞ்சதால் தான் விளாட விட்டாங்க, இல்லாட்டி அவங்க விளாட விட மாட்டாங்க. நான் வந்து படிப்பேன், படிக்க மாட்டேன் அதான் வீட்டில் வந்து ஸ்கூலில் படிக்கிறது தான், ஆனால் மார்க்ஸ் கிடச்சிரும், ப்ரைமரி ஸ்கூல்லேருந்தே மார்க்ஸ்லாம் கிடச்சிரும். நான் அவ்வளோவா படிக்க மாட்டேன் வீட்டிலேயே, எங்கள் அம்மா பக்கம் தெரியும் வீட்டில் விளையாடிட்டு தான் இருப்பேன். ஆனால் மார்க்ஸ் கிடைச்சதால் தான் அவங்க வந்து லைக் வந்து டென்னிஸ்க்கு போவிட்டாங்க, இல்லாட்டி பேட்மிண்டன்லாம் அவங்களே வந்து சேர்த்து விட்டாங்க, அவங்களே சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ விளையாடுறியா. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி மொதல் வாட்டி வந்து அந்த ஸ்னோ இது வந்துச்சுல, ஃபஸ்ட் டைம் நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ தான் அது ஃபஸ்ட் டைம் சிங்கப்பூர் வந்துச்சு. அப்போ வந்து ஸ்னோ ஸ்கீயிங் கிளாஸ்னு ஒன்று இருக்கும், எனக்கு பயமாக இருந்தது. ஆனால் எங்கள் அப்பா தான் போய் சேர்றியா அப்படின்னு அவங்க தான் கேட்பாங்க எல்லாத்தையும், அவங்களே என்ன எல்லாத்தையும் போய் சேர விடுவாங்க. ஸோ கிரிக்கெட் எப்படி அந்த விளையாட்டை பற்றி சொல்லுங்கள். கிரிக்கெட் வந்து ரொம்ப டெக்னிக்கல் கேம், லைக் ஸ்ட்ரென்த் தான் இம்பார்ட்டன்ட்னு இல்லை, லைக் ஃபீல்டிங் அதுக்கப்புறம் போலிங் அதுக்கப்புறம் பேட்டிங் இருக்குது. நான் ஆக்சுவலி போலர், நான் வந்து பேட் அவ்வளோ பண்ண மாட்டேன். போலிங்னா யூ ஃபீட் த பேட்ஸ்மேன் ஆஃப் த பால், பேட்டிங்னா பேட் பண்ணுறது அது எல்லாருக்கும் தெரியும். ஃபீல்டிங்னா அந்த ஃபீல்டில் இருந்து 11 பிளேஸ் இருப்பாங்க, ஒரு ஒரு பால்ல ஒரு விக்கெட் கீப்பர் மற்றவங்க எல்லாரும் ஃபீல்டர், அந்த பந்து கேட்ச் பண்ணும் அதான் அவங்க வேலை. கொஞ்சம் போரிங்காக இருக்கோ கேட்குறதுக்கு, லாங் கேம் 8 hours 9 hours விளாடுவாங்க சில பேர். இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் போனால் அவ்வளோ நேரம் தான் விளாடணும் மினிமமே, ஆனால் அதை விளையாட ஆரம்பித்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். விமன்ஸ் கிரிக்கெட் டீம், நேஷனல் டீம், சிங்கப்பூருடைய நேஷனல் டீம்ல நீங்கள் இருக்கிறீங்க, எப்படி உங்களுக்கு அந்த இடம் கிடைச்சது? ஆக்சுவலி எனக்கு இந்த டீம் இருக்கிறதே தெரியாது. நான் கிரிக்கெட் விளாண்டு லைக் என் ஃப்ரெண்ட்ஸோட விளாண்டு, ஸ்கூலில் விளாண்டு, கனிவல்ல விளாண்டு அதெல்லாம் விளாண்டு, ஆனால் நேஷனல் டீம் இருக்கிறது எனக்கு தெரியாது. என் கோச் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க தான் வந்து ஓ நேஷனல் டீம் இருக்கு நீ போய் சேரியான்னு எங்கள் அப்பாட்டெலாம் பேசி அதுக்கப்புறம் ஓகே போய் சேரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ட்ரையல்ஸ்க்கு அழைச்சிட்டு போனாங்க. அந்த ட்ரையல்ஸில் போய் அங்கே இன்னொரு கோச் இருந்தாங்க, இன்னொரு கோச் அவங்க நேஷனல் கோச் தர்மின்னு ஒருத்தவங்க, இந்த ஜார்ஜ் கோச் வந்து அந்த தர்மி கோச்சை பேசி அதுக்கப்புறம் என்னை சேர்த்து விட்டாங்க. ஒரு ட்ரையல் தான் போனேன், அதுக்கப்புறம் என்னை வந்து இந்தியா மேட்ச்சில் விளையாட விடுறேன்னு சொன்னாங்க. அன்னையிலேருந்து அந்த ட்ரைனிங் போக ஆரம்பித்தேன். நீங்கள் ஒரு நல்ல கிரிக்கெட் பிளேயர். நான் வந்து என்ன நல்ல கிரிக்கெட் பிளேயர்னு கிளாஸிஃபை பண்ண மாட்டேன், ஏன்னா நல்ல கிரிக்கெட் பிளேயர்னா ஒழுங்காக பேட் பண்ணுவோம், ஒழுங்காக போல் பண்ணுவோம், ஒழுங்காக ஃபீல் பண்ணுவோம். ஃபீல்டிங் பரவாயில்ல வருது, போலிங்கும் வருது, ஆனால் பேட்டிங் வந்து எனக்கு இன்னும் அந்த கரெக்டான டெக்னிக் இன்னும் கிடைக்கல. டான்னு அடித்தா மட்டும் பேட்டிங் இல்லை, அதை ஒழுங்காக பொறுமையாக அடித்து லைக் ஒரு ரன் எடுத்தாலும் அதுதான் பேட்டிங். அது எனக்கு இன்னும் தெரியல, அது இப்போ தான் கற்றுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக. சில நாடுகளெல்லாம் கிரிக்கெட் பெரிய விஷயம், இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி வீட்டில் இருந்துக்கிட்டு கிரிக்கெட்லாம் எப்படி பயிற்சி பண்ணுவீங்க? வீட்டில் கிரிக்கெட் பயிற்சி பண்ணால் எங்கள் அம்மா பாட்டி எனக்கு கொண்டுடுவாங்க. வீட்டில் இருக்கும்போது ப்ராக்டிஸ் பண்ணலாம், பால் கையில் இல்லாமல் ப்ராக்டிஸ் போலிங் மட்டும் பண்ணுற மாதிரி, இல்லாட்டி பேட்டை மட்டும் எடுத்து சும்மா அந்த ஸ்டான்ஸ் எப்படி பண்ணுறது தூக்கி இம்பேக்ட் இல்லாமல் ஆக்ஷன் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது கஷ்டம் தான், வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறது கஷ்டம் தான். ஆனால் நான் வந்து எவ்ரி சாட்டர்டே இல்லாட்டி சண்டே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு என் தங்கச்சி சின்ன தங்கச்சி என் தம்பி எல்லாரையும் கீழே அழைச்சிட்டு போய் அந்த ஃபீல்டில் போய் விளையாடுவேன். இப்போ நீங்கள் நேஷனல் டீமில் இருக்கணும்னா இந்த கீழே போய் விளையாடுறது வந்து அவ்வளோ சரியாக வராது இல்லைங்களா, அதுக்கு எப்படி பயிற்சி பண்ணுறீங்க? சாட்டர்டே நம்ம ட்ரைனிங் இருக்குது, நேஷனல் டீமே ட்ரைனிங் இருக்குது. அது வந்து சாட்டர்டே 8 to 10:30 சில சமயம் 11 அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும், அங்கே மட்டும் போய் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஆக்சுவலி பத்தில் ஆனால் கிரிக்கெட் வந்து சிங்கப்பூரில் அவ்வளோவா ஃபேமஸ் இல்லை, தினமும் விளாட்றதுக்கும் அவ்வளோ வசதி இருக்காது, அப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது, ஆனால் இந்த கேம் வந்து அவ்வளோ ஃபேமஸ் இல்லைல்ல, அதனால் இன்னும் கொஞ்சம் அதை பில்ட் பண்ணணும்னு இருக்கேன். நீங்கள் எப்படி படிப்பில்? ஏ ஸ்டூடெண்ட்னு சொல்ல முடியாது, ஆனால் நல்ல மார்க்ஸ் வாங்குவேன். ஓ லெவல்ஸில் வந்து 3 A1s கிடச்சிது, 1 B கிடச்சிது, மற்ற ரெண்டும் சி கிடச்சிது, ஆனால் அது ஆக்சுவலி சி கிடச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். நன்யாங் பாலியில் இப்போ படிச்சுட்டு இருக்கிற ராஜேஸ்வரி எதிர்காலத்தில் லா எடுத்து படிக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க, முடியுமா இவங்களால? யா கேன், பிகாஸ் கிரிக்கெட் ஐ கீப் இட் அஸ் அ வீக்கெண்ட் கேம், இன்னும் எவ்ரி சாட்டர்டே தான் விளையாடுவேன், அது வந்து ட்ரைனிங் நேஷனல் டீமுக்கு. மற்ற டேஸில் வந்து ஆக்சுவலி நான் வந்து டைம் இருந்தால் தான் மற்ற கேம்ஸில் விளையாடுவேன், ஸ்கூல் போகிறப்ப ஸ்கூல் போய் தான் ஆகணும், அதெல்லாம் மிஸ் பண்ண முடியாது. பட் அஃப்கோர்ஸ் இன்டர்நேஷனல் மேட்ச் இருந்தால் அதுக்கு கூட எங்கள் அப்பா வந்து என்ன தரமா சொல்லுவாங்க, இப்போ விளையாடிட்டு அதுக்கப்புறம் டீச்சர்கிட்ட ஏதாச்சும் லெட்டர் கொடுக்குற மாதிரி இருந்தால் அப்போ வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க என் ஃபேமிலியில் எல்லாரும். உங்களுக்கு தெரியாத விளையாட்டு என்ன? வாட்டர் போலோ, நிறைய விளையாட்டு இருக்கு தெரியாதது, வாட்டர் போலோ, பாக்ஸிங், அதுக்கப்புறம் ரெஸ்லிங், இதெல்லாம் எனக்கு விளையாடணும் ரொம்ப ஆசை, ஆனால் எங்கள் அப்பா விட்டதில்ல. இந்த ரெண்டு விளையாட்டு எங்கள் அப்பா என்னை விட்டதில்ல விளையாடுறது. நான் ஒரு வாட்டி பாக்ஸிங் போகலான்னு சொன்னேன், எங்கள் அப்பா வந்து உனக்கு உதன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா பாக்ஸிங் ரொம்ப சீரியஸ்லி, அது எங்கள் அப்பா சொன்னாங்க நீ மற்ற கேம்ஸாக விளையாடு, பாக்ஸிங்லாம் வேணான்னு சொன்னாங்க. காலாங்கில் ஒரு பாக்ஸிங் ரிங் இருக்குல்ல, அதில் வந்து என் ஃப்ரெண்ட் வந்து பாக்ஸிங் பண்ணுறாங்க, ஒரு காய் ஃப்ரெண்ட். ஸோ அவங்க வந்து கேட்டாங்க நீ வந்து பாக்ஸ் பண்ணுறேன்னு, நான் வந்து எங்கள் அப்பாட்ட கேட்டாங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. பாக்ஸிங் தெரியாது, ஹாக்கி தெரியாது. படிப்பு கிரிக்கெட் இந்த ரெண்டுலேயும் எவ்வளோ தூரம் போகணும் அப்படிங்கிற நினச்சிட்டு இருக்கீங்க சொல்லுங்கள்.
படிப்பில் எப்படியாச்சும் மாஸ்டர்ஸ் கிடச்சிடணும்னு ஆசையாக இருக்கு. எப்படி பண்ணியாச்சும் மாஸ்டர்ஸ் கிடச்சிடணும்னு. கிரிக்கெட்டில் வந்து இன் சிங்கப்பூர் அட்லீஸ்ட் ஒன் இன்டர்நேஷ்னல் ஸ்டேட்டஸ் ஃபார் சிங்கப்பூர். ஏன்னா டெஸ்ட் மேட்ச் இருக்குது, ஓடியாய் 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 இருக்குது, அட்லீஸ்ட் ஓடியாய் விளாட்ற ஒரு ஸ்டேட்டஸாச்சும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் கேர்ள்ஸ்க்கு விமென்ஸ்க்கு. மொத்தத்தில் இப்போ கிரிக்கெட் ராஜேஸ்வரியோட வாழ்க்கையில் ஒரு பெரிய அங்கம். நல்லா படிச்சுக்கிட்டு இந்த விளையாட்டுலையும் சிறப்பாக ஈடுபட்டு சிங்கப்பூர் தேசிய குழுவிலையும் இவங்க இடம் பெற்றிருக்கிறாங்க. எந்த விளையாட்டாக இருந்தாலும் சரி தான், அதில் ஈடுபட்டு விளையாடி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ராஜேஸ்வரி ரொம்ப வித்தியாசமானவங்க. வெளிநாட்டுக்கெல்லாம் போய் இந்த கிரிக்கெட்டில் பேர் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற அவங்களுடைய கனவு ஒரு நாள் நிச்சயமாக நனவாகும். ஒருத்தருக்கு திருமணம் ஆகி 40 வருஷம் ஆயிட்டு, அதனால எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து கொடுக்குறாரு. வந்திருந்தவங்கலாம் மகிழ்ச்சியாக அவரையே பார்க்குறாங்க. அவர் மேடையில் ஏறி ஒரு 40 நிமிஷம் பேசுகிறார். 40 ஆண்டு விழா இல்லையா, அதனால 40 நிமிஷம் பேசுகிறார். பேசிட்டு உட்காந்துட்டார். கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் ஏஞ்சி கேட்குறாரு, 40 ஆண்டுங்கிறது இட்ஸ் நாட் அ ஸ்மால் மேட்டர், ஆயிடும் வெரி லாங் டைம், ரொம்ப நீண்ட காலம் அது. எப்படி உங்களுடைய திருமண வெற்றியின் ரகசியத்தை எங்களோட பகிர்ந்துக்கங்களேன் அப்படின்னு சொன்னோன்னே இவர் மறுபடியும் மைக்கில் ஏறி நின்று சொல்கிறார், அதாவது திருமணத்துக்கு பிறகுதான் ஒருத்தன் வாழ்க்கையில் கற்றுக்கவே ஆரம்பிக்கிறான் மன்னிப்புனா என்ன, அடக்கமாக இருக்கிறதுனா என்ன, கட்டுப்பாடுனா என்ன, விட்டு கொடுக்கறதுனா என்ன, விசுவாசமாக இருக்கிறதுனா என்ன, இதெல்லாம் திருமணத்துக்கு பிறகுதான் கற்றுக்கிறான். ஆனால் அவன் பேச்சுலராக சிங்கிளாக இருக்கணும்னு நினைக்கும் போது இதெல்லாம் அவனுக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டான். 40 வருஷமா அவர் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருக்கிறாருங்கிறத இந்த 4 வரியில் சொல்லி முடிச்சிட்டார் பாருங்க. என்னங்க நடக்குது வீட்டில்? வளையூசை தல தல தலவென கவிதைகள் படிக்கிறது, குழு குழு கண்கள் காற்றும் வீசுது, சில நேரம் சிறு சிறு சிலேனு சிறுவில படப்பட துடிக்குது எங்கும் வேகம். கீழே இறங்க, டிக்கெட் 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 கூட டிக்கெட் கொடுங்க. இது எடுக்க மறந்துட்டேன். ரெண்டு பேருக்கும் சேர்த்து நானே எடுத்துறேன். இது பாருங்க, எனக்கு வேலை கிடைச்சி முத மாச சம்பளம் வந்த உடனே உங்க காசை நான் திருப்பி கொடுத்துருவேன். உங்க காசு என் காசுன்னு பிரிச்சு பேசாதீங்க. என்ன லவ்ஸா? இல்ல இப்பதான் பழக்கம். லவ் பண்ண கூடாதா? நான் ஸ்லிப் ஆகும் போது கை கொடுத்து காப்பாத்தினவர் இவர். வாழ்க்கை முழுக்க என்ன காப்பாற்ற மாட்டேன். சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூஞ்சோட்டம். அமுதா, என்ன டெய்லி என்ன இந்த மாதிரியே எழுப்புற? என்ன மறுபடியும் ஃபிளாஷ்பேக்கா? ஆமா, நாம முத முதல்ல பஸ்ல சந்திச்சுக்கிட்டோமே, அதை நினைச்சு பார்த்தேன். அதையெல்லாம் நினைச்சு பார்க்க கூட நான் விரும்பல. ஆபீஸ்க்கு போய் சம்பாதிக்கிறதுல இருந்து வீட்டு நிர்வாகம் பாக்குற வரைக்கும் எல்லாம் நான் நானே துவைக்கணும், நானே சமைக்கணும், நானே ரேஷன் கடைக்கும் போகணும். அதான் குடும்ப தலைவர் ரேஷன் கடைக்கு போக வேண்டாம்னு அரசாங்கமே சொல்லிருச்சு. ஆமா, இவர் பெரிய குடும்ப தலைவர். எவன் 4 காசு சம்பாரிச்சு பொண்டாட்டிய உட்கார வச்சு சோறு போடுறானோ அவன் தான் உண்மையான குடும்ப தலைவன். ஆமா, உங்களை உட்கார வச்சு சோறு போட்டு போட்டுதான் ஒவ்வொரு வீட்லயும் கல்யாணத்துக்கு அப்புறம் பொம்பளைங்க இவ்வளவு தண்டி ஆயிருங்க. இனிமேல் என்ன செய்யறதா உத்தேசம்? லார்சன் அண்ட் டியூப்ரோ கம்பெனில ஜிஎம் போஸ்ட். நிஜமாவா? ஜிஎம் போஸ்ட்ல இருக்கிறவரு பேப்பர்ல ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்திருக்காரு, கிளர்க் வேலை காலியா இருக்கிறான், அதான் அதுக்கு அப்ளை பண்ணணும். போஸ்ட்ல ஆர்டருக்கு ஒரு 200 இருந்தா கூட. போஸ்டல் ஆர்டர் வாங்கி வாங்கி மாசம் மாசம் 1000 செலவாகுது. புருஷன் தானே, திரும்பாமலே கொடுத்துருந்துருக்கலாம். எப்ப பார்த்தாலும் இதே புத்தி. அமுதா, வழக்கமா போடுற குட்டி கூரா பவுடர் மாத்திட்டியா? வேற வாசம் அடிக்குது. மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு நாம கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம். அதாவது ஆசிரியர்கள் தான் நம்முடைய அறிவு கண்களை திறந்து விடுறாங்க. சிங்கப்பூர்ல எத்தனையோ ஆசிரியர்கள் இருந்தாலும் ஒரு சில ஆசிரியர்கள் தான் நல்ல ஆசிரியர், சிறந்த ஆசிரியர் அப்படிங்கிற பட்டம் வாங்குறாங்க, கௌரவம் கிடைக்குது அவங்களுக்கு. அடுத்து நாம சந்திக்க போற ஆசிரியர் இருக்கார் பாருங்க, அவர் நம்முடைய அதிபர்கிட்ட இருந்தே நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்கிறார். அவரை நாமும் கௌரவிக்க வேண்டாமா? வாங்க பாப்போம். சுலைமான் முகமது யூசுப் சம்பவாங் உயர்நிலை பள்ளி ஆசிரியர். இந்த ஆண்டு அதிபர் விருது பெற்ற 5 ஆசிரியர்களில் இவரும் ஒருத்தர். 24,000 ஆசிரியர்களில் 5 பேருக்கு தான் இந்த ஆண்டு விருது கிடைச்சிருக்கு. இந்த விருது எப்படி கொடுக்கப்படுது? சுலைமான் விளக்குறாரு கேளு. இந்த அதிபர் விருது வந்து, ஆசிரியருக்கான அதிபர் விருது வந்து ஒவ்வொரு வருடமும் கொடுக்குறாங்க.
இந்த வருடம் வந்து 5 பேர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது 5 பேர் ஒவ்வொரு வருடமும் கொடுப்பாங்கன்னு இல்லை, போன வருடம் பார்த்திங்கன்னா 3 பேருக்கு தான் கொடுத்தாங்க. ஸோ இந்த 5 பேர் வந்து அவங்க எப்படி நேர்மறிக்கிறாங்கன்னா, அவங்க பார்ப்பாங்க ஆசிரியர்கள் மாணவர்கள் எல்லாம் நாமினேஷன் பண்ணுறாங்களான்னு. இது வந்து ஒரு ரெண்டாவது மாதம் ஃபெப்ரவரி மாதம் வந்து இந்த நாமினேஷனை வந்து அவங்க ஓப்பன் பண்ணாங்க. இப்போது என் பள்ளியில் உள்ள மாணவர்கள் நிறைய பேர் என்னை நாமினேட் பண்ணியிருக்காங்க. இதற்கு மேற்பட்டு தலைமை ஆசிரியர், துணை தலைமை ஆசிரியர், நிறைய ஆசிரியர்கள், வெளியே நான் வந்து நிறையா ஆசிரியர்களோட கூட நான் நிறைய பாடங்களை பகிர்ந்து கொண்டிருக்கேன். அவங்களும் நிறையா நாமினேஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4000 நாமினேஷன் சிங்கப்பூர் முழுக்கம், எனக்கு இல்லை எல்லாருக்கும் வந்திருக்குது. அதில் வந்து ஒரு 1000 ஆசிரியர்கள் நாமினேட் பண்ணப்பட்டிருக்காங்க. இது அந்த 1000 ஆசிரியர்கள்லேருந்து ஒரு 12 ஆசிரியர்களை எடுத்து அதை இன்டர்வியூ பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூவிலேருந்து 5 ஆசிரியர்களுக்கு இந்த விருதை கொடுக்குறாங்க. இவ்வளவு செலெக்ஷனுக்கு பிறகு உங்களுக்கு இந்த விருது கிடச்சிருக்குன்னு சொன்னால் உங்கள்கிட்ட வேறு சில திறமைகள் இருக்கணும், ஏதோ ஒன்று அவங்க கண்டுபிடிச்சிருக்கணும், அது என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு திறமைகள்னு சொன்னால் நான் மாணவர்களிடம் நல்லா பழகுவேன். அதே நேரம் அவங்களுக்கு என் மேலே வந்து ஒரு மரியாதை இருக்குது. இந்த மாணவர்களுக்கு வந்து நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறத விட நண்பனாகவும் இருக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம நண்பர்களாக இருந்தால் நிறையா கேள்விகள் கேட்பாங்க நம்மள்கிட்ட. அதே சமயம் அவங்க வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் மாணவர்கள் வந்து நம்மள்கிட்ட வந்து சொல்லி அந்த பிரச்சனைக்கு நம்ம சில வழி கட்டலாம் மாணவர்களுக்கு. நிறைய சமயத்தில் வந்து மாணவர்கள் பாடத்தில் நல்லா செய்யலைன்னா அது அவங்களுக்கு அந்த பாடம் தெரியலன்னு இல்லை, ஆனால் முக்கியமாக அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும், இல்லைனா படிக்க தெரியாமல் இருக்கும். ஸோ இப்போ ஆசிரியர் வந்து ஒரு நண்பனாக இருந்து அந்த மாணவர்கள் இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப மரியாதை இருந்துச்சுன்னா இப்படிப்பட்ட மாணவர்கள் நம்ம வந்து நிறைய நம்மள்கிட்ட வந்து பேசுவாங்க, அப்படி நம்மளுக்கு அவங்களுக்கு உதவ முடியும். இப்போ அது ஒன்று. ரெண்டாவதாக இப்போதைய மாணவர்களை நம்ம ரொம்ப நல்லா சிறந்து அறிஞ்சிக்கணும். இந்த சிறிய வயதிலே நம்ம மாணவர்கள்லாம் இணைய பக்கங்கள், கணினி போன்றவற்றை ரொம்ப பயன்படுத்துகிறாங்க. இப்போ விளையாட்டுகள் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பாக்ஸ், கம்ப்யூட்டர் கேம்ஸ் இப்படி தான் விளையாடுறாங்க. அப்போ இப்படி இருக்கும்போது இணைய பக்கங்கள் எல்லாம் இவங்களுக்கு வந்து ஒரு கைவந்த கலைகள். இந்த மாதிரி இதை நம்ம டேக் அட்வான்டேஜ் பண்ணோம்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் என்னோடய பாடம் வந்து பள்ளி பாடங்கள் வந்து ஒரு மாணவரை மையப்படுத்தி நடத்துகிற பாடங்களாக இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது மாணவர்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சுக்கிறாங்களா பாடத்தை என்று நான் அறிகிறதுக்கு வந்து ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அதனால் மாணவர்கள் கூட ரொம்ப ரெப்பம் இருக்குது, அது ஒரு காரணம் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன பாடம் சொல்லிக் கொடுக்குறீங்க, அதில் ஏதாவது வித்தியாசமான அணுகுமுறைகள்லாம் பயன்படுத்துகிறீங்களா? நான் வந்து சோஷியல் ஸ்டடீஸும் ஹிஸ்ட்ரி அதாவது வரலாற்றும் படித்து கொடுக்குறேன். எனக்கு இந்த பாடம் படித்து கொடுக்க முக்கியமாக நான் வந்து இணையப்பக்கம் நிறையா பயன்படுத்துவேன். அதே நேரம் இணையப்பக்கத்தை மேற்கொண்டு வேறு மாணவர்கள் மையப்படுத்தி நடத்துகிற பாடங்கள், உதாரணத்துக்கு பாட் கேம்ஸ், கார்ட் கேம்ஸ், இந்த மாதிரியும் நிறையா விளையாட்டு அடிப்படையாக கொண்டு நிறையா பாடங்கள் வந்து வகுப்பில் நான் நடத்துவேன். இப்போ என்னோடய இணையப்பக்கத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த இணையப்பக்கம் வந்து இந்த இணையப்பக்கத்தில் வந்து விளையாட்டு அடிப்படையாக கொண்டு நிறையா பாடங்கள், பயிற்சிகள், மாதிரி தாட்கள் போன்றவற்றை நான் புகுத்தியிருக்கேன். இங்கே செம்பவங் செகண்டரி மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு மட்டுமில்லை, எல்லோரும் பயன்படுத்தலாம். மற்ற பள்ளியிலிருந்தும் நிறைய பேர் இந்த இணையப்பக்கத்தை பயன்படுத்தி பலன் அடைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி இணையப்பக்கத்தை பயன்படுத்தும் போது மாணவர்களுக்கு வந்து ரொம்ப உற்சாகம் அடையுது. உதாரணத்துக்கு வரலாற்றை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ வந்து மாணவர்கள் அதை பதில் சொன்னாங்கன்னா, சரியாக பதில் சொன்னாங்கன்னா கூடைப்பந்து, கார்பந்து இந்த மாதிரி விளையாட்டுகளை விளையாடலாம். இந்த மாதிரி விளையாடும் போது அவர்களுக்கு உற்சாகம் அடைந்து ரொம்ப அந்த பாடத்தில் ஆர்வம் காட்டி நல்லா சிறப்பாக செய்ய வாய்ப்பு அமைகிறது. அதை மேற்கொண்டு என்னோடய பிளாக் சைடாக இருக்குது. இந்த பிளாக் சைடில் வந்து மாணவர்களை வந்து நான் சர்டன் வேல்யூஸ் படித்து கொடுப்பேன். அதே நேரம் பிரதமரோட தேசிய தின பேச்சை நம்ம கேட்டோன்னா அதில் வந்து அவர் சொல்கிறாரு, இப்போது நம்ம சிங்கப்பூரர்கள் வந்து முக்கியமாக சுதந்திரமாக பேச தெரியணும், ஆனால் நம்மளுக்கு அந்த பொறுப்பு இருக்கணும்னு. இப்போ என்னோடய பிளாக் சைடில் வந்து நான் அதை தான் செய்ய முயற்சி பண்ணுறேன். இப்போ மாணவர்களுக்கு வந்து நிறைய டாபிக் கொடுப்பேன். உதாரணத்துக்கு தேசிய சேவை நம்மளுக்கு முக்கியமாக, இப்படிப்பட்ட டாப்பிக்லாம் நம்ம கொடுப்பேன். மாணவர்கள் அங்கே போய் அவங்களோட வியூஸை கொடுப்பாங்க, அபிப்பிராயம். அவங்க அபிப்பிராயம் அவங்க கொடுக்கும்போது அவங்க சுதந்திரமாக கொடுக்கலாம், அதே நேரம் ஒரு பொறுப்பு இருக்கணும். மற்றவங்களை வந்து புண்புறுத்தக்கூடாது, அந்த மாதிரி ஒரு பொறுப்போடு அவங்க கொடுக்கணும். அப்படி அவங்க செய்ய தவறுனாங்கன்னா அவங்கள்ட்ட நான் பேசுவேன். இதன் மூலம் அதுவும் ஒரு படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைகிறது. அதனால் மாணவர்கள்ட்ட நம்ம பேசும்போது ஒவ்வொரு வினாடியும் அவர்களுக்கு வந்து ஒரு படிக்கிற ஒரு வாய்ப்புன்னு தான் சொல்லணும். அதை நம்ம பயன்படுத்தி செய்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் உங்கள் மாணவர்களை பற்றி பேசுனீங்க, உங்களுடைய மாணவர் பருவத்துக்கு போவோம், அது எப்படி இருந்தது?
எனக்கு வந்து இப்போ நான் செம்பாங் செகண்டரியில் வந்து படித்து கொடுக்குறேன். இது வந்து ஒரு அக்கம் பக்கத்து பள்ளின்னு சொல்லலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு பள்ளியில் தான் படித்தேன், ரெங்கூன் செகண்டரி. இப்போ வந்து அந்த பள்ளி இப்போ இல்லை. அப்போ கார்பந்து விளையாடுவேன், ஹாக்கி விளையாடுவேன். என்னோடய வாழ்க்கை இன்றைக்கி பார்த்திங்கன்னா இங்கே என் தந்தை வந்து பத்து வயது இருக்கும்போது இறந்துட்டார். அவர் இறந்த பிறகு வீட்டில் வந்து பொருளாதார பிரச்சனைகள் நிறைய இருந்தது. இப்போது வீட்டில் என் அண்ணன்மார்கள் இருந்தாங்க, என்னோடய அக்கா, நான் வந்து கடைசி கடைக்குட்டி பையன், கடைசி பையன். அதுக்கு பிறகு அந்த சூழ்நிலையில் என்னோடய நான் தான் ஒரு ஒன்லி ஹோப்னு சொல்லலாம் வீட்டில் வந்து நல்லா படித்து முன்னேறுவதற்கு. அதனால் நிறையா படித்து நிறையா செய்ய வேண்டிய ஒரு பாரம் இருந்துச்சு. ஆனால் அக்கம் பக்கத்து பள்ளியில் தான் படித்தேன். அந்த படித்ததும் பிறகு வந்து அங்கமுக்கிய ப்ரியூ சென்டர் போனேன். அங்கமுக்கிய ப்ரியூ சென்டரில் வந்து எனக்கு உற்சாகம் ஊட்டினது வந்து ரெண்டு ஆசிரியர்கள். அவர்கள் எப்போதும் என்னை சொல்லுவாங்க, நீ வந்து நல்லா செய்ய முடியும், நல்லா சிறப்பாக செய்ய முடியும், உன்கிட்ட திறன் இருக்குது. அந்த உற்சாகம் தான் என்னை ஊக்குவித்து இந்த அளவுக்கு வர வச்சது. சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு டாப் ஸ்கூலுக்கு என்ன அனுப்புனா அநேகமாக நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஐ டென்ட் வாண்ட் டு கோ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, ஏன், என்ன காரணம்? ஏன்னா என்னோட பாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து அக்கம் பக்கத்து பள்ளியில் தான் படித்து இந்த அளவுக்கு வந்தேன். அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து 10 வயதுலேயே என் தந்தையை இறந்துட்டார். அவர் நான் வந்து சிங்கிள் ஃபேமிலின்னு சொல்லலாம். இப்படி இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள், அதே நேரம் நிறைய சப்போர்ட் இருந்துச்சு ஃபேமிலியிலேருந்து. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ உள்ள அக்கம் பக்கத்து பள்ளியில் நிறைய மாணவர்கள் இருக்காங்க. அதனால் என்ன மாதிரி மாணவர்கள் வர முடியும் என்கிற நம்பிக்கை அவங்களுக்கு ஊக்கணும் எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா ஒவ்வொரு ஆசிரியரும் மாணவர்கள், இன்றைய மாணவர்கள் நாளைய நாட்டு தலைவர்கள் என்ற நம்பி தான் நம்ம படித்து கொடுக்கணும் அவங்களுக்கு. இப்படிப்பட்ட மாணவர்களை ஒரு நாட்டு தலைவர்களாக ஆக்குறது, அப்படிப்பட்ட ஒரு ஊக்கம் எனக்கு இருக்குது. இப்போ நானே எடுத்துக்கிட்டேன், ரெங்கூன் செகண்டரி ஸ்கூலில் நான் ஒரு மாணவனாக இருக்கும்போது என்னோடய ஆசிரியர் நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க இந்த அளவுக்கு இந்த மாணவர் வருவான்னு. ஆனால் நான் வந்திருக்கேன். அதே சமயம் என்னோடய மாணவர்களும் என்னை பார்த்து ஒரு எடுத்துக்காட்டை, என்னை ஒரு எடுத்துக்காட்டை எடுத்து வாழ்க்கையில் வந்து ஒரு முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு அவங்களை ஏற்படுத்த தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். பல ஆசிரியர்கள்ட்ட நான் பேசியிருக்கிறேன், நீங்கள்கிட்ட அவங்க சொல்கிறதெல்லாம் நாங்கள் வேலை காலையில் வந்தால் சாயந்தரம் போக வேண்டியதாக இருக்குது, எங்களுக்கு ஹாலிடேஸ் தான் கொடுக்குறாங்க, ஆனால் எங்களுக்கு அப்போவும் நிறைய வேலைகள்லாம் இருக்குது, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது டீச்சிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆசிரியர் துறை வந்து ஒரு சவால் மிக்க துறை, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா பாடம் படித்து கொடுக்குறோம் மாணவர்களுக்கு. அப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மாணவர்கள், இப்போ உள்ள மாணவர்கள் நாளைய நாட்டு தலைவர்கள், எப்படி அவர்களை தலைவர்களாக உருவாக்குறது அப்படி நம்ம உருவாக்கணும்னா இப்போ உள்ள சூழ்நிலையை நம்ம படித்து அறிந்து கொண்டு மாணவர்களுக்கு நல்ல பாடங்கள் படித்து கொடுக்கணும். அதாவது மாற்றங்களை வந்து நம்ம இதை எதிர்நீச்சல் பண்ணி அந்த மாற்றங்களுக்கு ஒரு வெற்றி அடையணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆசிரியர்களுக்கு, ஆசிரியர்களை பயிற்சி செய்யணும், தேர்வு தாள்கள் செய்யணும். அதே நேரம் இன்னும் நிறைய வேலைகள்லாம் செய்ய வேண்டும். பெற்றோரிடம் பேசி அவர்கள் ஆலோசனையை அறிந்து கொண்டு மாணவர்களுக்கு உதவ வேண்டும். சில மாணவர்களுக்கு பிரச்சனை வரும், அதே நேரம் அந்த மாணவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இப்படி மாணவர்களை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதால நல்லா செஞ்சோன்னா நிறையா ஒரு மன திருப்தியாக நம்மளுக்கு கிடைக்குது. நிறைய வேலை இருந்தாலும் ஒரு மன திருப்தி கிடைக்கும். கல்வி அமைச்சம் நம்மளுக்காக எங்களுக்காக நிறைய வாய்ப்புகளை அமைச்சு கொடுக்குது. இப்போ வந்து ஆசிரியருக்கு வந்து வெளியூருக்கு போய் படிக்கலாம், அதே நேரம் வேலை விடுப்பு எடுத்துக்கொண்டு மற்ற வேலையை பற்றி அறிந்து மறுபடியும் இங்கே வந்து புதிய திட்டங்களை வந்து அவங்க செயல்படுத்தலாம். இப்படிப்பட்ட வாய்ப்புகள்லாம் ஆசிரியர்களுக்கு கிடைக்குது. இப்போ என்னோடய இணைய பக்கத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் நிறைய பயிற்சிகள் புகுத்திருக்கேன். இந்த பயிற்சிகளை செய்த மற்ற ஆசிரியர்கள், என்னோடய வெப்சைட்டை இணைய பக்கத்தை பற்றி அறிந்து கொண்ட மற்ற ஆசிரியர்களை வந்து எனக்கு தொடர்பு கொண்டு அவர்களும் சில பயிற்சிகளை என்னிடம் வந்து பகிர்ந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா ஆசிரியர் துறைன்னு சொன்னால் ஒரு 22,000-23,000 பேர் இருக்கும், நிறைய பேர் இருக்கும். ஆனால் நம்ம வந்து உண்மையிலே வந்து இந்த வாய்ப்பு வந்து நம்ம சரியாக பயன்படுத்தலை, அதனால் நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்க மாட்டேது. மாணவர்கள் வெற்றி வந்து படிப்பு மூலம் நம்ம சொல்லணும்னு இல்லை. சில மாணவர்கள் வந்து இப்போ படிப்பில் நல்லா சிறப்பாக செய்யாமல் இருக்கலாம், ஆனால் மற்ற துறையில் வந்து நல்லா திறன்பட இருக்கலாம். அதனால் நம்ம வந்து மாணவர்களோட திறனை வந்து அறிஞ்சிக்கணும், அறிந்து கொண்டு அந்த திறனுக்கு வந்து நம்ம ஊக்குவித்து அவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கணும். இப்போது செம்பாங் செகண்டரியில் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இங்கே நீங்கள் பார்க்கலாம், சுற்றுக்கும் ரொம்ப ஆர்ட் ஒர்க்லாம் நிறைய இருக்குது. இங்கே நிறையா மாணவர்கள் வந்து நல்லா ஆர்ட் நல்லா செய்வாங்க. அப்படி செஞ்சதும் இங்கே ஆசிரியர்கள்லாம் நம்ம என்ன ஊக்குவிக்கும் மாணவர்களை இந்த மாதிரி ஆர்ட், ஃபைன் ஆர்ட்ஸ் இந்த மாதிரி கரியர் எடுத்துக்கொண்டு செய்கிற மாதிரி. இந்த மாணவர்கள் வந்து படிப்பில் நல்ல திறமையாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு வந்து பிற்காலத்தில் எதிர்காலத்தில் வந்து நல்லா செய்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் அமைக்கப்படுகிறது. ஸோ
நம்ம வந்து மாணவர்களோட வெற்றியை வந்து படிப்பை வச்சு மட்டும் சொல்ல முடியாது. மாணவர்கள் விரும்புகிற ஆசிரியர்கள் இருக்காங்க, ஆனால் ஆசிரியர்களே விரும்புகிற ஆசிரியர் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு பெருமை. அந்த பெருமைக்குரியவர் தான் சுலைமான். சுலைமான் என்ன சொல்கிறாரு, நான் ஆசிரியர் இல்லைங்க, மாணவர்களுக்கு ஒரு நண்பன் மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே தான் அவர் உயர்ந்து நிற்கிறார். சுலைமான் மாதிரி ஆசிரியர்கள் இருக்கிறதுனால தான் கல்வித்துறைக்கே ஒரு பெருமை கிடைக்குது. வாழ்த்துக்கள். ஒரு பாதிரியார் வந்திருந்தவங்கள்டெல்லாம் சொல்கிறார், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும்போது தயவு செய்து இந்த புத்தகத்தில் சாப்டர் 15 எல்லாரும் படிச்சுட்டு வாங்க, அன்றைக்கி நாம் இந்த பொய் பேசாமல் இருக்கிறத பற்றி நான் பேச போகிறேன் உங்கள்கிட்ட அப்படின்ட்டு. ஞாயிற்றுக்கிழமையும் வந்தது, எல்லாரும் வந்தாங்க. பாதிரியார் கேட்குறாரு, இந்த புத்தகத்தில் சாப்டர் 15 யாரெல்லாம் படிச்சிங்க தயவு செய்து கையை தூக்குங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் அப்படி அப்படியே சுத்த முத்தும் பார்த்தாங்க. உடனே எல்லாரும் கையை தூக்கிட்டாங்க. உடனே பாதிரியார் சொன்னார், பொய் பேசாமல் இருக்கிறத பற்றி உங்ககிட்ட தான் நான் முக்கியமாக பேச வேண்டியிருக்கு, ஏன்னா இந்த புத்தகத்தில் சாப்டர் 15 கிடையாது அப்படின்னு சொன்னார். இதுக்கெல்லாம் நம்ம பொய் சொல்றோம் பார்த்தீங்களா பாஸ், இது சாதாரண கோட் இல்ல, பில்லா படத்துல ரஜினிகாந்த் போட்ட கோட். அப்படியா? அப்படின்னா வளைச்சு வளைச்சு போட்டாரா? போட்டு போட்டு போட்டா இருக்கிறதெல்லாம் பழைய ஸ்டைலு, நல்லா முதல்வன் அர்ஜுன் மாதிரி உடம்பெல்லாம் சேறு பூசி எடுத்தா பிரமாதமா இருக்கும். அப்ப கலட்டிடுறேன். கோட்டை கலட்டுறீங்க? வெறும் உடம்புல சேறு பூசணும். நீ வெறும் உடம்புல சேறு பூசின மாதிரி தான் இருப்ப. அப்படின்னா அவுத்து போட்டு அமல கட்டியா போக வேண்டியதானே? ஏன்டா கூட கூட பேச அறிவில்ல? நீ அம்மனை கட்டி அண்ணா யாரா பாக்குறது? நீ என்ன மண்மத குஞ்சா மண்டையில மூளையில நடிக்கிறதுக்கு ஒத்திகை பார்க்க சொன்ன சுற்றுவேன். இப்படி நான் இதுல குதிக்க சொல்ற நடிகை நானா நார்த்தான் செய்யும். குதிக்க எட்டி பார்க்கும் போது தள்ளி விடுற நீடாய். யார் இந்த பசங்க எல்லாம்? சில்லுன்னு தானே சொன்னா சூட்டிங்கா? எனக்கு சொல்லவே இல்லை சார். பாத்தீங்களா சார், நம்ம ஷூட்டிங் பண்ண போற பயமே இல்ல பில்லாவுக்கு. அவன் பார்க்காத துப்பாக்கியா இல்ல அவன் பார்க்காத வெடிகுண்டா? டைலாக் கொடுத்துட்டாங்களா? ஆமா, ஷூட்டிங் எப்ப? எஸ் சார். ஓகே சார். ஏய் பில்லா, உன்ன சேரோட விசாரிக்க சொல்லியிருக்கேன். ஏன்? ஸ்மெல் போயிட்டா சுயநினைவு போயிடுமா? யாரு அதெல்லாம் சொன்னா? உளவுத்துறை. உளவுத்துறை அளவுக்கு நான் ஒருத்த இல்லையா சார். உங்களை அப்ப இருந்தே வாயா போயானு பேசலாம் சார். யோ, இன்டர்நேஷனல் போலீஸே கலக்கின பில்லா அப்படிதான் பேசுவான்? ஏய், நீ அடிச்சியே 50 கோடி, அதை எங்க வச்சிருக்க? நான் எங்க அடிச்சேன்? நீ தான் புடிச்சதுல இருந்து அடிச்சுக்கிட்டே இருக்க. எஸ் சார். 1 மினிட் சார், கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் சார். யோ கான்ஸ்டபிள், டீ கொடு. குடுக்காத சார். நீங்க சொன்ன மாதிரியே இவன் பில்லா தான் சார். நீங்க சொன்ன மாதிரியே லெஃப்ட் ஹேண்ட் தான் சார் யூஸ் பண்றான். யோ, ரைட் கை ஓடிச்சா லெஃப்ட் கை தானே யூஸ் பண்ண முடியும் சார். நீங்க சொன்ன மாதிரியே திமிராவே பேசுறான் சார். அப்படி எவ்வளவு தான் சொன்னானே? எஸ் சார். ஓகே சார், அவசியம் பண்ணிடுறேன் சார். தம்பி கொஞ்சம் வாய தர, ரெண்டு கையால புடி, நீ படி. தீபாவளி, நோன்பு பெருநாள் எல்லாம் ரொம்ப நெருங்கி வந்துருச்சு. துணிமணிலாம் வாங்கிட்டீங்களா? பலகாரம்லாம் சுட்டுட்டீங்களா? கொண்டாட்டத்துக்கு தயாராகிட்டீங்களா? இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு சிந்தாவுடைய ஒரு அற்புதமான திட்டம் ஞாபகத்துக்கு வரணும். ப்ராஜெக்ட் கீஃப், கொடுங்கள் கொண்டாடுங்கள் அப்படின்னு நமக்கு ஞாபகம் படுத்துகிற ஒரு அற்புதமான திட்டம் தான் ப்ராஜெக்ட் கீஃப். அதாவது நாமும் மகிழ்ச்சியாக இருந்து மற்றவங்களையும் மகிழ்ச்சிப்படுத்துகிற ஒரு அற்புதமான உணர்வு தான் இந்த கொடுங்கள் கொண்டாடுங்கள் ப்ராஜெக்ட் கீஃப் திட்டம். அதுதான் உண்மையான கொண்டாட்டமும் கூட. இந்த உண்மையான கொண்டாட்டத்திற்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? சிண்டாவின் ப்ராஜெக்ட் கிஃப்ட் திட்டம் 2001 சிண்டாவினால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம். கொடுங்கள் கொண்டாடுங்கள் என்ற உயரிய கருப்பொருளை வலியுறுத்தும் திட்டம். கடந்த 5 ஆண்டுகளாக இந்த திட்டம் படிப்படியாக வளர்ந்து இன்று தீபாவளி கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாகவே மாறிவிட்டது.
இளையர்கள், கணவன் மனைவி, பெற்றோர்கள், குழந்தைகள், சமூக அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள், சமூக தலைவர்கள் என பலரும் ப்ரொஜெக்ட் கிஃப்ட் திட்டம் வெற்றி பெற உதவுகிறார்கள். அதாவது சிண்டாவுக்கு வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சி செய்து, அதாவது ஏழை எளியோர்களுக்கு உதவும் வகையில் அவங்க வந்து வருஷம் வருஷம் பஸ்ரி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தீபாவளி பண்டிகை, பொங்கல் பண்டிகைகளுக்கு உணவு பொட்டலங்கள் அல்லது பண்டிகைக்கு தேவையான பொருட்களும் அவங்க கொடுத்து உதவுறாங்க. இந்த மாதிரி அவங்க உதவி செய்யும்போது தமிழ் சமூகத்தை சார்ந்த தமிழர் பேரவை மற்றும் மற்ற அமைப்புகளை சேர்ந்து நாங்களும் இதில் உதவுவதற்கு பெருமைப்படுகிறோம். அதே நேரத்தில் சிங்கப்பூர் இந்திய சமூகத்திற்கு உதவி செய்வதற்கு எங்களுக்கு இந்த வாய்ப்பு ஒன்று இருக்கிறது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்காக இதை நாங்கள் செய்கிறோம். சிண்டா கல்வி மாணவர்கள் முன்னேற்றத்தில் அதிக நாட்டம் காட்டி கொண்டுள்ளது. குறிப்பாக வசதி குறைந்த மாணவர்களுக்கு பண உதவி, அதாவது பேசரி கொடுத்து உதவுகிறது. அது ஆகையால் எங்கள் மன்றம் சிண்டாவுடன் ஒன்று சேர முன் வந்தது. சில வசதி குறைந்த குடும்பங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு உதவி சிண்டா செய்கிறது நினச்சி வந்து அவங்க வந்து ஒரு உற்சாகமாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு அவங்க ஒரு 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 வகையான உதவி செய்கிறார்கள் என்று கொஞ்சம் மகிழ்ச்சி ஆக இருப்பாங்க இந்த விழா காலத்தில். இந்த விழா காலத்தில் தான் நம்ம அதிகமான இந்தியர்கள் சிங்கப்பூரில் அந்த வசதி குறைந்தவர்கள் இருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் வசதி உள்ளவங்க நல்ல இந்த விழா காலத்தில் நல்ல புது உடையோட நல்ல ஒரு செலிப்ரேஷனோடு இருக்கிறாங்க. ஆனால் வசதி குறைந்தவங்களுக்கு இந்த நேரத்தில் அவங்களுக்கு அந்த வழி இல்லை பாருங்கள். ஸோ அதனால் அவங்க எல்லோரும் நம்ம எண்ணத்தில் கொண்டு அவங்களும் எல்லோரை போல் நல்ல சந்தோஷமாக இருக்கணும். இந்த நேரத்தில் மட்டும் இல்லை, எப்பொழுதுமே இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு திட்டம். அதாவது நமது சமுதாயத்தின் குறைந்த வருமானம் உள்ளவர்களின் உதவிக்கு சிண்டா உதவி செய்ததுக்கு பிறகு அதில் நாங்கள் பங்கு கொள்வதில் பெருமை அடையும். 2001 இந்த கேம்பலின் சந்தையில் இந்த சிண்டாவுக்கான கிவ் ப்ரொஜெக்ட் கிவ் அந்த திட்டத்தை நாங்கள் வந்து ஆதரித்தோம். அப்பொழுது 2001 வந்து 2 ஆதரவாளர்களோடு இது ஆரம்பிக்கப்பட்டது. இப்பொழுது 28 ஆதரவாளர்கள் உதவிக்கரம் நல்கிறார்கள். அதன் மூலமாக இப்போ பெரிய அளவில் இந்த திட்டம் நிறைவேற்றப்படுகிறது. இதோ இவருடைய உடல் இவருக்கு ஒத்துழைக்காமல் இருக்கலாம், ஆனால் இவருடைய உள்ளம் முதல் நாளன்றே இவரை இங்கு அழைத்து வந்துவிட்டது. இந்தியன் கம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு மன நிம்மதி தான் கிடைக்குது. இந்த மாதிரி கொடுக்கறதுனால ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இல்லாதவங்களுக்கு வந்து நம்ம இருக்கிறவங்க கொடுத்தா அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க, நமக்கும் ஒரு சந்தோஷம் இந்த மாதிரி கொடுக்கறதுனால. நமக்கு நன்கு அறிமுகமான வடி விக்னேஸ்வரி தம்பதிகளும் இந்த திட்டத்திற்கு தங்கள் பங்கை ஆற்றிட வந்துவிட்டார்கள். சிண்டாவின் தலைவர் திரு கே சண்முகம் இந்த திட்டம் பற்றி கூறுவதை கேளுங்கள். இந்த திட்டத்தின் முக்கியத்துவம் என்னவென்றால், என்னை பொறுத்தவரையில் இதில் பல பேரும் பங்கு கொள்கிறார்கள், பங்கேற்றுக்கொள்கிறார்கள். அதே சமயத்தில் பெற்றோர்கள் அவர்களுடைய சிறார்களை கொண்டு வந்து சமூக சேவையில் ஈடுபடுவதற்கு ஏற்பாடு செய்கிறார்கள். நம் சமூகம் தன் கையாலே தனக்கு உதவி செய்து முன்னேற இந்த திட்டம் ஒரு வழிவகுக்கிறது. சமூகத்தின் முன்னேற்றம் முக்கியம் என்பது சமூகத்திற்கு எடுத்து கூறி சமூகமே ஒன்றுபட்டு கூடி வரும் இந்த பெரிய திட்டம். எல்லோரும் பங்கெடுத்து கொண்டு நாம் உதவி செய்ய வேண்டும் என்ற நினைப்பில் நம் சமூகத்துக்கு உதவி வருவது இந்த திட்டத்தின் பயன் என்று நான் நினைக்கிறேன். பெரும்பாலும் நமது சமூகத்தில் சிண்டாவின் பெயர் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறது. சிண்டாவிற்கு வரும் பணம் கட்டாயமாக நல்ல வழியிலேயே செலவிடப்படுகிறது என்று பல பேரும் பெரும்பான்மையானவர்கள் நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கைக்கு எடுத்துக்காட்டாக நம்முடைய வரவு செலவு திட்டங்கள் எல்லாமே வெளிப்படையாகவே நாம் செயல்படுகிறோம், எல்லோரும் பார்க்க முடியும். சிண்டாவின் குறிக்கோள் இளைய தலைமுறையினர் கட்டாயமாக முன்னேற வேண்டும், அதுவும் கல்வித்துறையில் முன்னேற வேண்டும். அதற்கு உதவி செய்வதே நம்முடைய குறிக்கோள். அந்த குறிக்கோளை எடுத்துக்கொண்டு கடந்த ஒவ்வொரு வருடமும் திரட்டப்படும் நிதியை நம்முடைய மாணவர்களுக்கு, ஏழை எளிய மாணவர்களுக்கு,
பள்ளிக்கூடம் செல்ல முடியாத அல்லது பள்ளிக்கூடத்தில் அவர்களால் பணம் கட்ட முடியாத நிலையில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்வதே முக்கிய குறிக்கோள். இந்த வருடம் பார்க்க போனால் 10,000 மாணவர்களுக்கு நாம் உதவி செய்துள்ளோம். கடந்த இந்த திட்டம் ஆரம்பித்ததிலிருந்து 6 வருடமாக ஆரம்பித்து சிறிய நிலையில் ஆரம்பித்து கடந்த வருடம் 175,000 மில்லியை திரட்டினோம். அதே சமயத்தில் மற்ற பொருட்களும் வருகின்றன. அதை உடனே தேவையுள்ளவர்களுக்கு நாம் எடுத்து பகிர்ந்து கொடுத்துவிட்டு பணத்தை மாணவர்களுக்கு பர்சரி முறையில் உதவி செலவிடுகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு நீங்கள் விளக்கம் சொல்லணும். அதாவது இந்த திட்டத்தை நீங்கள் எப்போ வேணாலும் நடத்தலாம், ஆனால் இதை வந்து ஒரு பண்டிகை காலத்தில், அதுவும் குறிப்பாக இந்த இடத்துல தீபாவளியும் நோன்பு பெருநாளும் ஒரே நேரத்தில் வரக்கூடிய இந்த பண்டிகை காலத்தில் இந்த திட்டத்தை ஏன் அறிமுகப்படுத்துறீங்க? சில காரணங்கள் பார்க்க போனால், நாம் பண்டிகையை கொண்டாடும் போது நமது சமூகத்தில் மற்றவர்களும் இருக்கிறார்கள், அவர்களால் நம்முடைய நிலையில் இருக்க முடியவில்லை, அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது இரண்டு மதத்திலும் சேர்ந்த கொள்கையே. மற்றவர்களை நினைவு கொண்டு அவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்பது நாம் என்ற எண்ணம் மட்டும் இல்லாமல் சமூகம் என்ற எண்ணத்தை எடுத்து காட்ட இந்த பண்டிகை காலமே இந்த மாதிரியான முயற்சிக்கு உகந்த காலம் என்று நான் நம்புகிறேன். அதே சமயத்தில் பலரும் திரளும் நேரம், பலரும் ஒரு நல்ல நிலையில் இருக்கும் நேரம், அந்த நேரத்தில் அவர்களுக்கு இதை எடுத்து கூறி மனம் வந்து உங்களால் முடிந்ததை தாருங்கள் என்றால் பலரும் வந்து நன்கொடை செய்கிறார்கள். கடந்த ஆண்டு பார்க்க போனால் 20-க்கும் மேற்பட்ட சமூக நிறுவனங்கள், பலதரப்பட்ட தனியார் நிறுவனங்கள் மற்றும் நம்முடைய ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கும் இந்திய நட்பணி பேரவை குழுக்கள் பலரும் முன்வந்து ஒவ்வொரு வருடமும் ஆதரவை கூட்டிக் கொண்டே வருகின்றனர். அதே சமயத்தில் நாம் திரட்டி வரும் பணமும் பொருட்களும் நமக்கு நன்கொடையாக வரும் பொருட்களும் கூடி வருகின்றன. அதை கொண்டு கூட மாணவர்களுக்கு நம்மால் உதவி செய்ய முடிகிறது. இந்த ஆண்டு பண்டிகை காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது, இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கிறது. இந்த நேரத்தில் உங்களுடைய வேண்டுகோள் என்ன இந்த திட்டத்தின் சார்பில்? இந்த திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் என்ன? நம்முடைய சமூகத்தை முன்னேற்ற வேண்டும் என்பது, சமூக சேவை எல்லோரும் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்ற குறிக்கோளை சிண்டா அறிமுகப்படுத்தியுள்ளது. அந்த முறையில் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய மக்கள் முன்வந்து சமூகத்திற்கு உதவி செய்கிறார்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நமது சமூகம் முன்னேற முடியும். அதனால் எல்லோருமே முன்வர வேண்டும். தனியார் நிறுவனங்கள், பலர் பெற்றோர்கள், சிறார்கள் எல்லோருமே முன்வந்து இந்த முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோள். நாம் மகிழ்வதற்காக எவ்வளவோ செய்கிறோம், மற்றவர்களும் மகிழ நம்மால் ஒரு துளி அளவாவது செய்ய முடியாதா? கொடுங்கள், கொண்டாடுங்கள். நம்மால 100 வெள்ளி கொடுக்க முடியாம போலாம், ஆனா நிச்சயமா 10 வெள்ளியோ 5 வெள்ளியோ நம்மளால கண்டிப்பா கொடுக்க முடியும். அப்படி ஒவ்வொருத்தரும் 5 வெள்ளியோ 10 வெள்ளியோ நன்கொடையா கொடுக்கும் போது என்ன ஆகும்? நிறைய குடும்பங்கள் மகிழ்ச்சியோட நம்மோட சேர்ந்து இந்த பண்டிகைகளை கொண்டாட முடியும். இந்த நேரத்தில் நம்ம நிச்சயமாக ஸ்ட்ராங்கனோட பக்கம் போயிட்டு வருவோம். அதுவும் குறிப்பாக கேம்பலைன் பக்கம் ஒரு சுத்தாவது அப்படியே சுற்றிட்டு வருவோம். அந்த நேரத்தில் அப்படி போனீங்கன்னா, கேம்பலைன் பக்கம் போனீங்கன்னா, அங்கே சிந்தாவுடைய ப்ரொஜெக்ட் கீஃப் கூட இருக்கும். அங்கே ப்ரொஜெக்ட் கீஃப் அப்படின்னு சுவரொட்டி இருக்கும், போஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கும், நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க. அங்கே போனீங்கன்னா, அங்கே போகிறது முக்கியம் இல்லை, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அங்கே அழைச்சிட்டு போகணும். பிள்ளைகளை அழைச்சிட்டு போய் அவங்க கையாலேயே அந்த நன்கொடையை செலுத்தி செய்யணும். ஏன்னா அவங்களுக்கும் இந்த வயசுலேயே இந்த மாதிரியான நல்ல விஷயங்களுக்கு நன்கொடை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை நீங்கள் ஏற்படுத்தணும். அந்த மாதிரி நன்கொடை கொடுத்த பிறகு அப்புறம் கொண்டாடி பாருங்க, தீபாவளியையோ நோன்பு பெருநாளையோ, அது ஒரு தனி சுகமாக இருக்கும். இந்த நேரத்தில் ஆண்டு இறுதி தேர்வு எழுத போகிற மாணவர்கள் சிலருக்கு பயம் இருக்கலாம், தடுமாற்றம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். அதனால் உங்களை மாதிரியே ஆண்டு இறுதி தேர்வு எழுத போகிற 2 மாணவர்களை இப்போ உங்களுக்காக பேச வைக்க போகிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளு. நான் இந்த வருடம் யூஹா உயர்நிலைப் பள்ளியில் உள்ளவள் தேர்வு எடுக்க இருக்கிறேன். இப்போ தான் ரீசெண்டாக வந்து என்னோடய ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிச்சு. இப்போதும் நிலமையில் வந்து நான் 18 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன்.
இந்த காலகட்டத்தில் இப்போ எனக்கு தெரியுது நான் என்னோடய ஸ்ட்ரெங்ஸ் என்ன, என் வீக்னஸஸ் என்ன அப்படின்னு. இதை வந்து நான் புரிஞ்சுக்கொண்டு என்னோடய ஓன் டெக்னிக்ஸில் படிக்கிறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன். மேலும் நான் வந்து என் வீட்டில் வந்து கால அட்டவணை போட்டிருக்கேன். அந்த கால அட்டவணைப்படி நடந்து கொள்ள மிகவும் முயற்சி செய்கிறேன். ஏன்னா இப்போ வந்து டிசிப்ளின் நடக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து என்னோடய ஓ லெவல் தேர்வுக்கு வந்து என்னால் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். இப்போ விழா காலம் வரனால நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. எங்கள் வீட்லேயும் வந்து இப்போ எங்கள் அம்மா கேட்டுட்ருக்காங்க எப்போ வந்து ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு. ஆனால் வந்து என்னுடைய கால அட்டவணையை பொறுத்தி தான் நான் எங்கள் அம்மாவே சொல்லியிருக்கேன். மைசெல்ஃப் டிசிப்ளின் வந்து நான் இந்த படிப்பு நேரத்தை தவிர்த்து எனக்கு ஃப்ரீ டைம் எப்போ இருக்கோ நான் அப்போ தான் வந்து அவங்க கூட ஷாப்பிங் வரேம்மா அப்படின்னு. என்னுடைய ஓ லெவல் தேர்வுக்கு வந்து நான் குறைந்தது 12 பாயிண்ட்ஸாவது எடுக்கணும்னு நான் வந்து ஆசைப்பட்றேன். ஏன்னா வந்து எங்கள் என்னுடைய விருப்பமும் எங்கள் பெற்றோருடைய விருப்பமும் நான் வந்து நல்ல ஜேசிக்கு போகணும்னு. நான் ஒரு சாதாரணமான ஜேசிக்கு போகாமல் ஒரு நல்ல ஜேசிக்கு போகணும் தான் எங்கள் அப்பா ஆசைப்பட்றாரு. அவருக்காகவாவது நான் வந்து நன்றாக படித்து என் ஒவ்வொரு சப்ஜெக்டும் நான் என்னென்ன கிரேட்ஸ் வாங்கணுங்கிறத வந்து டார்கெட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணுங்கிறதுக்காக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் ஒவ்வொரு மாதிரியான கான்சன்ட்ரேஷன் கொடுத்து படிச்சிட்ருக்கேன். அதனால என்னோடய ஓ லெவல் தேர்வுக்கு நான் அவ்வாறு செய்யணும்னு ஆசைப்பட்றேன். நான் என்ன சொல்லியிருக்கேன்னா வந்து அவங்களுடைய ஓ லெவல் தேர்வை வந்து இந்த வருத்தோடு முடித்து கொண்டால் பிறகு வந்து விழா காலத்தை வந்து நம்ம சந்தோஷமாக கழிச்சிக்கலாம். அதனால் வந்து விழா கால வரத்தை பற்றி கவலைப்படாமல் ஓ லெவல் தேர்வை முதல்ல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக எடுத்துக்கொண்டு அதில் கவனம் செலுத்திட்டு பிறகு நீங்கள் வந்து விழா காலத்துக்கு போது குதூகலமாக நண்பர்களுடன் செலவழிக்கலாம். சசிகலா, நீங்கள் இந்த வருடம் வந்து ஏ நிலை தேர்வு எழுத இருக்கிறீங்க. விழா காலமாக இருக்குது, தீபாவளி ஹரிராயாவாக இருக்குது, நிறைய கொண்டாட்டம் ஓடிக்கிட்டு இருக்கோம். எப்படி உங்களை நீங்கள் தயார்படுத்திட்டுருக்கீங்க? ஆக்சுவலி இப்போ பார்த்தோம்னா இந்த வருஷம் நான் வந்து ஏ லெவல்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஆனால் தீபாவளியும் அதே சமயத்தில் தான் வருது. இந்த 2 படித்ததை வந்து தீபாவளிக்காக விட்டு கொடுக்கறதுக்கு எனக்கு மனசில் தான். ஆனால் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் இருக்குது தான். இந்த நேரத்தில் என்ன பண்ணுறேன்னா என்னோடய ஏ லெவல்ஸ் தான் எனக்கு மிகப்பெரிய ப்ரையாரிட்டி, லைஃப்பில் ப்ரையாரிட்டி. பிகாஸ் எனிவேஸ் போகணும், அதுக்கப்புறம் மேலும் மேலும் டிகிரி எடுத்து ஒரு சிறந்த நிலை அடையணும்னு எனக்கு எனக்குள்ள அந்த குறிக்கோள் தான் என்னை வந்து இன்னும் அந்த எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ஸ் சொல்லுவாங்களே அதுலேருந்து கட்டி காப்பாற்றுன்னு சொல்லலாம். அதுக்கு என்னோடய ஏ லெவல்ஸ்க்கு இன்னும் நல்லா செய்கிறதுக்கு ஏன்னா இப்போ தான் ப்ரிலிம்ஸ் முடிஞ்சிருக்கு, போன வாரம் முடிஞ்சது. அதை விட இன்னும் நல்லா செய்கிறதுக்கு இன்னும் என்னை வந்து தயார் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா ப்ராக்டிசஸ்லாம் நிறையா செய்கிற பயிற்சிகள், இந்த பயிற்சிகள் டிவாய்எஸ்லேருந்து வருது, மற்ற கல்லூரி தாட்கள் அதெல்லாம் எடுத்து இப்போ நான் வந்து பயிற்சிகள் செஞ்சிட்ருக்கேன். இதை செய்கிறதுனால எங்கே எனக்கு வந்து எந்த பாடங்கள் எனக்கு புரியல, எந்த டாபிக்ஸ் எனக்கு புரியலையோ அதில் வந்து நான் இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. மேலும் தெரியாத ஆசிரியர்கள் இல்லாட்டி நண்பர்களிடம் கேட்டு புரிந்து கொண்டு இன்னும் வந்து மேலும் சிறப்பாக செய்ய வந்து முடியுது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு குறிக்கோள் வந்து வாழ்க்கையில் மிகவும் முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அந்த குறிக்கோள் தான் நம்மளை வந்து ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ்னு ஃபோர்ஸாக இருக்குது. அந்த நம்மளே வந்து கொஞ்சம் செலக்ட் பண்ணாலும் அந்த டிரைவிங் ஃபோர்ஸ் வந்து நம்மளை திருப்பி கொண்டு வந்து நம்மளை அந்த ஃபோக்கஸாக இருக்க வைக்கிதுன்னு நான் நினைக்கிறேன். தடுமாற்றம் இருந்ததுன்னா தன்னம்பிக்கை இருக்காது. தன்னம்பிக்கை இல்லைன்னா நம்மளால் சிறப்பாக செயல்படவே முடியாது. நீங்கள் படித்த பகுதிகளிலிருந்து தானே கேள்விகள் வரப்போகுது. அதனால் தன்னம்பிக்கையோட தைரியத்தோட தேர்வுக்கு நீங்கள் தயாராகணும். இட் இஸ் ஸ்டில் நாட் டூ லேட். நாம் முயற்சி எடுத்தோம்னா, தன்னம்பிக்கையோடு செயல்பட்டோம்னா பெரிய மலையை கூட அப்படி லேசாக நவுத்தி வைக்க நம்மளால் முடியும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இங்கே சொல்லணும் உங்களுக்கு. இது தேர்வு காலம், முக்கியமான காலம், நீங்கள் படிக்க வேண்டிய காலம், வேறு வழியே கிடையாது. இந்த நேரத்தில் உங்களுடைய பொழுதுபோக்கு நடவடிக்கைகள், வேறு சில நடவடிக்கைகள், அப்புறம் முக்கியமாக இந்த டெலிஃபோன், அப்புறம் இந்த எஸ்எம்எஸ்ஸு, இதெல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுட்டு நீங்கள் படிக்கணும். அப்படி படித்தீங்கன்னா நல்ல கிரேட்ஸ், நல்ல ரிசல்ட்ஸ் உங்களுக்காக நிச்சயமாக காத்திருக்கு. அடுத்த வாரம் தீபாவளி, அதனால் தில்தில் மனித நிகழ்ச்சி அன்றைக்கி இருக்காது. மீண்டும் உங்களை நான் 28 சந்திக்க போகிறேன். அதுதான் இந்த தொடருடைய இறுதி நிகழ்ச்சி. செண்டாவின் சார்பில் உங்கள் எல்லாருக்குமே தீபாவளி வாழ்த்துக்கள், நோன்பு பெருநாள் வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். இது செண்டாவின் தில்தில் மனதில். எல்லோருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். We wish all Indians a happy Diwali.